பண்ணையில பால் கறவை இயந்திரம் இருந்ததுன்னா நிறைய சேமிக்க முடியும். ஆனா பால் கறவை இயந்திரம் வாங்கும் போதே நிறைய சேமிக்க முடியும்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பொருளை எங்களால தரமா கொடுக்க முடியும், விலையும் மலிவா கொடுக்க முடியும். ஆஃபர்ல புக் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். 50 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. சர்வீஸ்க்காகவே நாங்க 4 இடத்துல எங்க ஓன் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம், எம்டிஎம்ல இருந்து நான் நந்தினி. மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னாலே ஒருத்தர் ஒரு ஒரு சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் நாங்கள் பெரியவங்களா இருக்கோம், எங்களுக்கு முதுகு வலி வருது, கையில அலர்ஜி வருது, பால் கறக்க முடியலன்னு இருப்பீங்க. ஒரு சில பேர் நாங்கள் வேலை ஆட்கள் கூலி ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு இருப்பீங்க. ஒரு சில பேர் நாங்கள் பால்காரர் வந்து கறந்துட்டு போறாரு, அவருக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறோம், அதனால எங்களால பண்ணையில பெருசா லாபம் பார்க்க முடியலன்னு இருப்பீங்க. ஒரு சில பேர் நாங்களே பால் கறக்குறோம், அதிகாலையில எழுந்துக்க வேண்டியதா இருக்கு, ஒரு விசேஷத்துக்கு எங்களால போக முடியல, இல்ல வேலைக்கு எங்களால நேரத்துக்கு போக முடியலன்னு இருப்பீங்க. இது எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு பண்ணையில பால் கறவை இயந்திரம் இருந்ததுன்னா நிறைய சேமிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பால் கறவை இயந்திரம் வாங்கும் போதே நிறைய சேமிக்க முடியும்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் சொன்ன ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சுட்டு இருக்கலாம், அப்படி இல்ல ரொம்ப நாளா நான் பால் கறவை இயந்திரம் வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கலாம். நீங்க எல்லாருமே பால் கறவை இயந்திரம் வாங்குறதுக்கான தருணம் நிச்சயமா இதுதான். ஏன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபரா முதல் 100 விவசாயிகளுக்கு 12,000 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன ஆஃபர் அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். எம்டிஎம்ல பால் கறவை இயந்திரம் நாங்க என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1-ல் இருந்து 5 மாடு வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா நானோ மில்கிங் மிஷின் எடுத்துட்டு போய்க்கலாம். மாடை மிஷின் கிட்ட கொண்டு வந்து பால் கறந்துக்கலாம். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் வீட்டு யூபிஎஸ்லயே அது ரன் ஆகும். அடுத்த 5-ல் இருந்து 10 மாடு வரைக்கும் கறவை வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ராலி மில்கிங் மிஷின் போய்க்கலாம். மிஷினை மாடு கிட்ட தள்ளிட்டு போய் பால் கறந்துக்கலாம். அதுவுமே உங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டு யூபிஎஸ்லயே ரன் ஆகும். இல்ல நாங்க ஒரு பெரிய பண்ணை 15-20 மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் போய்க்கலாம். அது வந்து வித் இன்ஜினும் போய்க்கலாம், வித்தவுட் இன்ஜினும் போய்க்கலாம். பவர் கரண்ட் இல்ல அப்படின்னா நீங்க இன்ஜினோட ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, எங்ககிட்ட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் வித் HDP நாங்க இப்ப ஒரு மல்டிபர்பஸ் மாடல் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். நீங்க ஒரே இன்ஜின்லயே பண்ணையையும் சுத்தம் பண்ணிக்கலாம், அதை முடிச்சு பாலும் நீங்க ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின்ல பால் கறந்துக்கலாம். அடுத்தது எங்களோட ரீசன்ட் சக்சஸ்ஃபுல் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்டி மில்கிங் மிஷின். பெஸ்டி மில்கிங் மிஷின் பத்தி நான் ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன், அது என்னென்ன லிங்க் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க. அந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் வந்து நீங்க நானோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டா ஒரு இடமா வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு யூபிஎஸ்லயும் ரன் ஆகும், இன்ஜின்லயும் ரன் ஆகும், சோலார்லயும் ரன் ஆகும். இல்ல என்கிட்ட மாடே இல்ல அப்படின்னாலுமே பால்காரர் உங்களுக்காக நாங்க மொபைல் மில்கிங் மிஷின் ஒரு மாடல் வச்சிருக்கோம், அதை நீங்க உங்க டிவிஎஸ் எக்ஸ்எல்லையே வந்து நீங்க ஃபிட் பண்ணி நீங்க பால் கறந்துக்கலாம். எம்டிஎம்ல பால் கறவை இயந்திரம் ஏன் வாங்கணும் அப்படின்னா, நாங்க தாங்க உதிரி பாகங்கள்ல இருந்து பால் கறவை இயந்திரத்தை மொத்தமா நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். அதனால பொருளை எங்களால தரமா கொடுக்க முடியும், விலையும் மலிவா கொடுக்க முடியும். அடுத்தது வேக்யூம் டேங்க் நாங்க SS கொடுத்துருக்கோம். வெளியே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா MS இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். என்னதான் ஹெவியா கொடுத்தாலும் 3-4 வருஷத்துல துரு பிடிச்சிரும். எங்களோடது 50 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அடுத்தது பால் கேன் மூடி நாங்க SS கொடுத்துருக்கோம், அதுவும் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பரோட கொடுத்துருக்கோம். பால் நிரம்பிடுச்சுன்னா தானவே பால் கறவை நின்னுடும். அடுத்தது சர்வீஸ் பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட மூளை முடுக்கல எல்லா ரீஜன்லயும் எங்களோட ஓன் டெடிகேட்டட் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க பண்ணைக்கே நேரடியா வந்து சரிப்படுத்தி கொடுத்துருவாங்க. அது போக எங்ககிட்ட கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கு, உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு தீர்த்து வச்சிருவாங்க. இது மட்டும் இல்ல, சர்வீஸ்க்காகவே நாங்க 4 இடத்துல எங்க ஓன் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி. நீங்க பால் கறவை இயந்திரம் வாங்குறதுக்கு இதாங்க சரியான தருணம், ஏன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. வாங்குற முதல் 100 விவசாயிகளுக்கு விலையிலிருந்து 4,000 ரூபாய் தள்ளுபடி. அது மட்டும் இல்ல, காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்ப பண்ணைன்னு எடுத்துக்கிட்டீங்க இல்ல மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பால் கறவை இயந்திரம் மட்டும் கிடையாது, மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு தட்டுவட்டு இயந்திரம் தேவைப்படலாம், தண்ணி கொடுக்கறதுக்கு கவு ட்ரிங்கிங் பவுல் தேவைப்படலாம், இல்ல மாட்டு இந்த சௌரியமா நிக்கிறதுக்கு, மாட்டோட கால் புண்ணாகாம இருக்கிறதுக்கு கவு மேட் தேவைப்படலாம், பண்ணையை சுத்தம் பண்றதுக்கு ஹை பிரஷர் பம்ப் தேவைப்படலாம், இல்ல 2-3 ஈத்துக்கு அப்புறம் மாடு உட்கார்ந்துருச்சு எனக்கு எலும்பி நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கவு லிஃப்டர் தேவைப்படலாம், நிறைய மிஷின் உங்களுக்கு தேவைப்படலாம். அதனால எங்க கிட்ட இப்ப காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பால் கறவை இயந்திரம் இல்ல தட்டுவட்டை இயந்திரம் ஒன்னா வாங்குனீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1,000 ரூபாய் விலை இன்னும் தள்ளுபடி ஆகும், மொத்தம் 5,000 ரூபாய் தள்ளுபடி ஆச்சா? என்னங்க இவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க, அப்படி கண்டிப்பா தரத்துல இவங்க ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேணாம். 7,000 ரூபாய் கட்டினா 5 வருஷம் வாரண்டி வரும். அந்த நாங்க இப்போ இந்த ஆஃபர்ல புக் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்ப மொத்தம் 12,000 ரூபாய் ஆஃபர்னா இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தானே. இது எல்லாமே முதல் 100 விவசாயிகளுக்கு மட்டும்தான். ரொம்ப யோசிக்காதீங்க, வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மிஷினை புக் பண்ணி இந்த பண்டிகையை உங்க பண்ணையில சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி.